தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு பேராசை வந்து ஒழிஞ்சிருக்கும். ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள வந்து ஒரு பேராசை வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அடிக்கடி வந்து சொல்லும், உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து பார்த்தாது அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை, பண பேராசை வந்து அடிக்கடி வரும். எப்போல்லாம் அந்த மாதிரியான ஒரு பண பேராசை வந்து வருதோ, ஐ மீன் மனசுக்குள்ளே வந்து முளைக்குதோ, அப்போல்லாம் வந்து நான் ஐயா கல்யாணசுந்தரம் அவர்களுடைய வீடியோ வந்து ஒன்று பார்ப்பேன். ஸோ பார்த்தா நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பணத்தாசை வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து ஐயா கல்யாணசுந்தரம் அவர்கள் பற்றி தான் பேச போகிறேன். இந்த காணொலி பேசுகிறது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்நாள் பாக்கியமாக வந்து நான் கருதுகிறேன். அவரை பற்றி பேசுகிறதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாகவும் நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் அந்த காணொலி ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். சரி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வாழ்நாள் முழுக்க எதுவுமே தனக்குன்னு சேர்த்து வச்சுக்காத ஒரு மனுஷன் அப்படின்னு அவர் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் ரிச்சஸ்ட் மேன் இன் த குளோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் மேன் ஆஃப் த மில்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேன் ஆஃப் த மில்லினம் அப்படிங்கிறது 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு அவார்டு. அந்த 30 கோடி ரூபாய் அவார்டு வந்து அவருக்கு கொடுத்தாங்க. அதையும் வந்து அவர் தனக்காக எடுத்து வச்சுக்கல, அதை வந்து மக்களுக்காகவே கொடுத்த ஒரு மனிதர், மா மனிதர். அதனால தான் அவர் வந்து த ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஒத்த பைசா கூட அவர் வந்து வச்சுக்கவே இல்லை. ரொம்பவே எளிமையான ஒரு மனிதர் தான் அவர். நாம எல்லாம் நினைப்போம் சில பேர் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஐயா அப்துல் கலாம் அவர்கள், பில் கேட்ஸ் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க துறையில் வந்து சாதித்த நபர்கள். அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நம்ம எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்கும். பட் ஆனால் இந்த நான் சொன்ன இந்த மூணு பேருமே வந்து ஒருத்தரை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள். சரி, அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அந்தளவுக்கு ரொம்பவே சோஷியல் ஒர்க்கில் மூழ்கி போனவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆஃப் 20th century அப்படின்னு 20 நபர்களை வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தாங்க. அந்த யுஎன்ஓ ஐடென்டிஃபை பண்ண 20 நபர்களில் வந்து இந்தியாவிலேருந்து, ஐ மீன் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரே நபர் யாருன்னா ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள் தான். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் ஆஃப் 20th century அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இதில் என்ன ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டில், ஐ மீன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஐயாவை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக வந்து நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒன் ஆஃப் த டாப் 10 லைப்ரேரியன்ஸ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு அவார்டும் வந்து இவங்களுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரேரியன், ஐ மீன் ஒரு நூலகர். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இவர் சர்வீஸில் இருந்திருப்பார் இல்லையா, லைப்ரேரியனாக இருந்தார் இல்லையா, அந்த சர்வீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 லட்சம் அளவுக்கு. அந்த 30 லட்சம் பணத்தையும் வந்து இவருக்காக எடுத்து வச்சுக்கல, சேர்த்து வச்சுக்கல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்காக கொடுத்துறாரு. அதுவும் குறிப்பாக ஏழை மக்களோட கல்விக்காக வந்து இவர் நன்கொடையாகவே கொடுத்துறாரு. அந்த அளவுக்கு ஒரு கொடையுள்ளம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, காமராஜர் அவர்கள் இல்லை அப்படின்னு. காமராஜர் அவர்களை ஐயாவை விட இவரை வந்து நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். அதே மாதிரி கர்ம வீரர் காமராஜர் நான் சொல்லிட்டேன் இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ணன்னு சொல்லுவோம். ஸோ கவச குண்டலத்தையே கட்டி கொடுத்தான் கர்ணன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான், ஸோ தனக்குன்னு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு வாழும் கர்ணன் அப்படின்னு இவர் வந்து சொல்லலாம். ஸோ கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மாதிரி இவருக்கும் எந்த ஒரு ஃபேமிலியும் இல்லை. அதே மாதிரி கர்ணன் மாதிரி பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனிதர்னா இவர் வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உலகின் நல்ல மனம் படைத்த மனிதர்கள் அப்படின்னு, மா மனிதர்கள் அப்படின்னு ஒரு அவார்டு வந்து தருவாங்களாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு வந்து இந்தியா சார்பாக யார் வாங்கியிருக்காருன்னா மதர் தெரசா அவர்கள். அவங்க பண்ண சேவைக்காக அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஸோ மதர் தெரசா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உலகின் நல்ல மனம் படைத்த மா மனிதர் அப்படிங்கிற அந்த அவார்டு. அதற்கு பிறகு மதர் தெரசாவுக்கு பிறகு அந்த அவார்டு வந்து வாங்கின ஒரு நபர்னா ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள் தான். ஏன்னா அவருக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்கல இல்லையா. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேலே ஆகிடுச்சு, இருந்தாலும் தனக்குன்னு ஒத்த பைசா கூட இதுவரைக்கும் சேர்த்து வச்சுக்கல. மொரோவர் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வந்து இவர் தான் ஒரு மோட்டிவேஷன் நாம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இவரோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூசைட் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணவர். ஏன் சூசைட் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த குரலில் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது என்ன வீக்னஸ்னா, அவருடைய குரலில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பெண்தன்மை வந்து இருக்கும். சரியா, ஒரு பெண்மை கலந்த ஒரு குரலாக அவருடைய குரல் வந்து வாய்ஸ் வந்து இருக்கும். அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. கிண்டல் பண்ணதுனால அவரோட அந்த ஐ மீன் அந்த கிண்டல்லாம் தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சூசைட் அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதுலேருந்து அவர் வந்து மீண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையை வந்து மக்களுக்காகவே அவர் வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ யாரெல்லாம் உங்களை வந்து மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ, இல்லை உங்களோட அப்பியரன்ஸை பற்றி கேவலப்படுத்துகிறாங்களோ, கிண்டல் பண்ணுறாங்களோ, அதெல்லாம் எதுவுமே கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் உங்களோட இலக்கை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களை பின்னாடி எல்லாமே உலகமே தூக்கி கொண்டாடும், உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வந்து நான் இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவரை தன்னுடைய தந்தையை வந்து தத்து எடுத்துக்கிட்டாராம்.
சரிங்களா. ஸோ தந்தையை தத்தெடுத்துக்கிட்டு போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டிலே வந்து இவர் வந்து வச்சுக்கிட்டாராம். பட் ஐயா கல்யாணசுந்தரம் அவர்களால் அங்கே வந்து போயஸ் கார்டனில் வந்து இருக்க முடியல, ஏன்னா அவருக்கு வந்து அந்த ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் வந்து சரி வரல. ஏன்னா அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நிறைய பேர் வர்றதுனால இவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த செக்யூரிட்டிலாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த செல்வங்களையும், ஸோ அந்த ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃபை கூட அவர் வந்து உதறி தள்ளிட்டு வந்தவர் தான் ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு 101 pound ஒரு கிஃப்ட்டும் ஒரு ஷீல்டு ஒரு ஒரு சால்வை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 101 pound காயின் அது வந்து கொடுத்துருக்காங்க இவருக்கு பரிசாக ஒரு மேடையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பவே மாட்டீங்க இந்த விஷயம். அந்த 101 pound அந்த அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 101 குழந்தைகளுக்கு கண்ணில் பட்ட 101 குழந்தைகளுக்கும் அந்த 101 pound கொடுத்துட்டாராம். ஸோ தனக்குன்னு எதையுமே எடுத்து வச்சுக்காத ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த போட்ட சால்வை அந்த ஷீல்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டாராம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல இப்படியும் ஒரு மனிதர் இருக்காரான்னு. ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐயா பற்றி நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து நான் எப்போவுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு நபராக நான் வந்து இருக்கேன். இவர் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒன்று தான், அதாவது இவருடைய அம்மா கிட்டே இருந்தால் இவர் நிறையா கற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஐயா கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்பவே பேராசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாராம். எப்போவுமே அவங்க சொல்லுவாங்களாம் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்கள்ட்ட. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேர்த்து வச்சுருக்கிறதுல 1/10 ஐ மீன் இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு 10% ஐ மீன் ஒரு 10 ரூபாய் எடுத்து மற்றவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஸோ அப்படி தான் நான் வந்து பிரின்ஸிபலாக எடுத்துக்கிட்டு நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணி லைஃப் வந்து லீட் பண்ணுறேன் அப்படின்னு ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழியை வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேங்க. நாம் நமக்காக மட்டுமே வாழாமல் மற்றவங்களுக்காகவும் வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே இன்பமாகும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஐயா கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு அழகானதாக இருக்கணும், ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நாம் இருந்தாலும் நம்மளோட பேர் வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் நிலச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையும் கூட. ஸோ இதுதான் இந்த காணொலியில் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்ச ஒரு கருத்து. வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் அன்போட கருத்துக்களை பதிவிடுங்க. நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாள்வோம், மனங்களையாள்வோம், அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.